நேற்று தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி ஆண்டிப்பட்டிக்கு தென்புறமாக இருக்கிற ஒரு சின்ன கிராமம்தான். ஊர் பேர் என்ன பேரும் சொல்லியிருந்தாங்களே, ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஸ்டேட்டஸை வச்சுருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டேன் ரிலேட்டிவ், அவங்க தான் சொன்னாங்க, மாமா இது வந்து ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருந்த பையன், இப்போ ஆலங்குளத்தில் எஸ்எஸ்என் கல்யாணம் பண்ணுறதுக்கு மேற்கூடியா ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருந்த பையன் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருந்தான், ஃப்ரீ ஃபயரில் யாரோ சுட்டுட்டாங்களாம், அந்த அதிர்ச்சியில் அப்படியே இறந்துட்டான். அதாவது ரத்த மைண்ட் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக ப்ரெஷர் ஆகி நம்மளுடைய ப்ரெஷர் கண்டிஷன் வந்து காட்டு நிப்பாட்டி அந்த சர்க்யூட்ல இறந்துட்டான். அதனால தான் நம்ம தென் மாவட்டங்களில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் தகவல் கொடுக்குறோம், பெரும்பாலும் ஃப்ரீ ஃபயர் விளாடாங்க, விளாண்டிங்கன்னா கொஞ்ச நாள் விளாடுங்க, அதுக்கடுத்து நிப்பாட்டுங்க, உங்களே அறியாமல் நீங்கள் இறந்துருவீங்க. விளாண்டுட்டு இருந்த பையன் வயசு 20-21 வயசு தான் இருக்கும், திடீர்னு ஹார்ட் நின்று இறந்துட்டான். விளாண்டுட்டு இருந்த பையன் அப்படி கிளம்பிலேருந்து இறந்துட்டான். அவனுடைய டிபி தான் ஸ்டேட்டஸில் அந்த இது ஸ்டேட்டஸில் வச்சுருந்தான் பையன். அதான் என்னடா திடீர்னு இந்த வயசுலேயே இருந்திருக்கா அப்படின்னு கேட்டேன், அதான் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னான் என் மருமகன். அதனால தான் ஃப்ரீ ஃபயர் விளாடுற பையங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தகவல் கொடுக்குறோம், ஆனால் அவங்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க சும்மா அவங்களுக்கு வேலை இல்லை அப்படி சொல்கிறாங்க நினைப்போம். ஏன்னா எவ்வளோ அளவு ரத்த ஓட்டம் அதிகமாகுது அவ்வளோ அளவு நம்மளுடைய ப்ரெஷர் சுகர் எல்லாமே ஏறும், அதனால் நம்மளுடைய ஃபியூச்சரில் ரொம்ப பாதிப்புறோம். அதேமாரி இதே மாதிரி பல பேர் மரணம் இனி இது கம்மி இப்போ நடக்க ஆரம்பிச்சு, நிறைய இடத்துல நடக்குது, இதே மாதிரி நம்ம பக்கத்தில் நடக்கிறதுனால நம்ம என்னென்னு கேட்குறோம்.